இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு காவ்யா மேலே வந்து பயங்கரமான ஒரு மதிப்பு வந்து கூடுற நேரத்தில், கரெக்டாக அவங்க வந்து பார்த்திபன் வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற நேரத்தில் போய் அவங்க கரெக்டாக மஞ்சுக்கிட்ட இந்த மாதிரி எங்கள் நெக்லஸை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்க திரும்ப வந்துட்டு எல்லா குடும்பமே வந்துட்டு அவங்கள வந்து தப்பாக நினைக்கிற மாதிரி, ஒரு தப்பான அபிப்பிராயம் வர மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க நெக்லஸ் வந்துட்டு அவங்க ரூம்லேயே தான் கிடந்ததா, பிரியா வந்துட்டு நான் தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் ஜீவாக்கு வந்து கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமா இருக்க போது, நம்ம வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே, நம்ம அத்தை எப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணவும் போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜீவாக்கு வந்து காவ்யா மேல இருந்த நல்ல அபிப்பிராயமும் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்க போறாங்க. அதை காவ்யா கிட்ட கேட்கவும் போறாங்க. அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணாத, பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஜீவா வந்துட்டு காவ்யாவை சமாதானப்படுத்த போறாங்க. ஏதாவது பண்ணி திரும்ப வந்துட்டு உனக்கு வந்து ஒரு நல்ல பேர் வந்து வாங்கிடலாம், ஏன்னா நீ வந்து நல்ல பொண்ணு தான், அவனுக்கு தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஜீவா வந்து சமாதானம் பண்ண போறாரு. அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திபன் பிரியா ரெண்டு பேரும் பேசிக்கிறது, அவங்க இதை இந்த இஷ்யூ பற்றி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாளைக்கு நடக்க போகுது. இது கூடவே தான் நம்ம பிரியாவுடைய பிளவுஸ் வந்து காணாமல் போகிற சீக்வன்ஸ்லாம் வரப்போகுது. அதை வந்து நம்ம ஜீவா தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிற மாதிரியான எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது. நீங்கள் அடுத்த எபிசோட்ஸ்லாம் வேறு என்னெல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.